பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. Hi guys, welcome back to our channel. நான் தான் உரிய கோகோல் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தல டோனி கேரக்டர் வந்து கேமுக்குள்ள வந்து வரப்போதுங்க. அதுவும் கூடிய சீக்கிரமே கேம்ல வந்து ஆட் பண்ண போறாங்க. அது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை கம்பல் எல்லாம் பண்ணல, நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதுல அப்கமிங் ஈவெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாக்கிறதுக்கு பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல நுவாலி ஈவென்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நமக்கு வாலி ஈவெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின் பண்டல் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நமக்கு ரிங் ஈவெண்ட்ல வந்து வரப்போது. எப்போ வரப்போது அப்படின்னு கேக்குறீங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம்ல வந்து ஆட் பண்ண போறாங்க. அந்த 22 தேதியே வந்து நமக்கு ஐபிஎல் மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்வான்ஸ் சர்வரும் ஓபன் பண்ண போறாங்க. நீங்க அட்வான்ஸ் சர்வரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. அட்வான்ஸ் சர்வரை எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கோடை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோவால் கண்ணுக்கான ஸ்கின்னும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் ஓலி பண்டல் வந்து கொடுக்க போறாங்க. இது ரிங் ஈவெண்ட் மூலமா வரதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லதுதான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து டைமண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா ஆகும். நீங்க வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்ல வேணாப்பா அப்படின்றவங்க வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்ததான் கேமுக்குள்ள புதுசா ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒரு பண்டில் வந்து கொடுக்க போறாங்க. ஜோக்கர் பண்டில் மாதிரியும் இல்லாம அப்புறம் ஒரு ராஜா பண்டில் மாதிரியும் இல்லாம ஒரு பண்டில் வந்து வர. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த பண்டில் தான் நமக்கு கேம்ல வந்து ஆட் பண்ண போறாங்க. இந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுலயே ஒரு குளோவலுக்கான ஸ்கின்னுமே கொடுக்க போறாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா சொப்பன சுந்தரி காரும் வந்து கொடுக்க போறாங்க. சும்மா வேற லெவலான ஒரு ரிவார்டுன்னே சொல்லலாம். ஆனா என்ன, இது வந்து ரிங் ஈவெண்ட்ல வந்து கொடுக்கறானுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ வரது எல்லா ஈவெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிங் ஈவெண்ட் மூலமா தான் வந்து கொடுக்க போறாங்க. ஏன்னா டே உருப்படியே ஏதாச்சும் ரிவார்டு கொடுத்தா அது ரிங் ஈவெண்ட்ல தான் கொடுப்பீங்களா, வேற ஏதாச்சும் ஈவெண்ட்ல கொடுத்தா என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நமக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட். அது வந்து இன்னைக்கு வரையும் வந்த மாதிரியே இல்லை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டு இருந்தீங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 29 பாத்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா என்னங்க பண்றது, இந்த ஓலி ஈவெண்ட் எல்லாம் வந்து முடிஞ்ச அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரம்ஜான் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 29 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேம்ல வந்து ஆட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த சர்வர் என்ன சர்வர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பங்களாதேஷ் சர்வருக்கு கொடுத்திருக்க ஒரு ஈவெண்ட் தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரம்ஜான் ஈவெண்டா வந்து வரப்போது. இந்த ஈவெண்ட்ல மெயினா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மேல் பண்டல் வந்து கொடுத்திருக்காங்க. அதே நம்ம சர்வருக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் ஃபீமேல் பண்டல் வந்து கொடுக்க போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டான ஸ்கின்னு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பேன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நம்ம சர்வருக்கு வந்தா மட்டும்தான் ஏன் அப்படின்னு பண்றானுன்னு தெரியல. நம்ம சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே டைமண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஈவெண்ட்ல தான் கொடுக்குறானுங்க. என்ன பண்றது, நம்மளும் பாத்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டும் வந்து ஸ்பின் பண்றோம். நம்ம ஈவெண்ட்லாம் வந்து ஸ்பின் பண்றது அவாய்ட் பண்ணாலே அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிங்க் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி கேம் ஆடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிங்க் டைமண்ட் வந்து ரிட்டர்ன் பேக் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க. ஆனால் ரிட்டர்ன் பேக் வந்து இன்னைக்கு வரையும் வந்த மாதிரி தெரியல. நமக்கு ரிட்டர்ன் பேக் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆனிவர்சரி இருக்குல்ல அப்போ வந்து ரிட்டர்ன் பேக் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதர் சர்வருக்கான ஒரு கிளிப்பு தான். அதர் சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடென்சிக் கேம் இருக்குல்ல அது வந்து ப்ளே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பிங்க் டைமண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதர் சர்வரில் சொல்லியிருக்காங்க. நம்ம சர்வருக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் ஈவெண்ட் வந்து கொடுப்பாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோஸ் பார்த்து தான் பிங்க் டைமண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்துலாம் வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. இவ்வளோ தான் டைமண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுவும் மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த டைமண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். என்னதான் நமக்கு இந்த பிங்க் டைமண்ட் ரிட்டர்ன் வந்தாலும் ஒரு சில டேட்ஸுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கேமில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் தான் அந்த பிங்க் டைமண்ட்டை எடுத்தாங்களோ, நான் ரொம்ப வேர்ல்டு ஃப்ரீ ஃபயரை மிஸ் பண்ணுறேன். என்ன மாதிரி எத்தனை
பேரும் ஓல்டு ஃப்ரீ ஃபயரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே புதுசாக ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பண்டல்ஸ் தான் நமக்கு ரிங் ஈவெண்ட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. பாவிக்கிறேன், நான் வேறு எந்த ஈவெண்ட்டுமே தெரியாதா, என்னடா இது ரிங் ஈவெண்ட்லேயே எல்லா பண்டலும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஈவெண்ட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம மெயினான கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை டோனி கேரக்டர் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் வந்த மாதிரி தெரியல. இப்போதைக்கு லீக்கர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐபிஎல் முடிகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தலை டோனி கேரக்டர் வந்து கேமுக்குள்ளே ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் வந்தாலே நிறைய பேர் வைப்பில் இருப்பீங்க, அந்த டைமில் இந்த கேரக்டர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அவதார் வந்து கொடுக்க போகிறாங்க, ஒரு பேனர் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் பார்க்குற எல்லா ரிவார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தலை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா வேற லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவதார் அந்த பேனர்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்புறம் இந்த குளோவால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் டைமண்ட்ஸ் கொடுங்குற மாதிரி ஈவெண்ட்டில் தான் வரும். இந்த குளோவலை தவிர மீதி இருக்க ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், கூடிய சீக்கிரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டும் வந்து நமக்கு கேமில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. சரி ப்ரோ, இதெல்லாம் விட நமக்கு அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அமௌண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தாங்க டவுட்டாக இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அமௌண்ட்டை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்களா கொஞ்சம் நல்லாவே இருக்கும், சும்மா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். எத்தனை பேர் இந்த தலை டோனி கேரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆக போது, உங்கள் ஃபேவரட் டீம் எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு கேரக்டர் கேமில் ஆட் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான வாய்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலை டோனி கேரக்டருக்கும் வாய்ஸ் இருக்குது. இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். Great things come from small beginnings. Great things come from small beginnings. Anything. I can catch anything. ஓகே கைஸ், வாய்ஸ் கேட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அப்டேட்ஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லக்கி கமெண்டர் என்னென்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்துட்டு சட்டு புட்டு வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க வர லக்கி கமெண்டர் என்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சாமுராய் பண்டல் ரிட்டர்ன் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சாமுராய் பண்டல் வந்து ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாமுராய் பண்டல் ஏப்ரல் மந்த் எண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்ல ப்ரோ. ஓகே கைஸ், இதோட வந்து வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ ஒரே ஒரு லக்கி கமெண்டர் ப்ரோ அப்படின்னு ஒரே ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாரு, அவரோட கமெண்ட் வந்து நம்ம படிச்சிட்டோம். நீங்களும் நம்ம சேனலோட லக்கி கமெண்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களான்னா உங்களோட டவுட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி கைஸ், இதோட வந்து வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நீங்க புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு பதிலாக நான் ஆல்ல போட்டுச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தட்டப்பா, பாய், லவ் யூ சோ மச் கைஸ்.